இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 124 கடற்கரைக்கு போகலாம் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள பயிற்சி. அதில் முதல்ல கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒழித்து பழகுக. இதில் முதல் சொல் கட்டலாம், ரெண்டாவது சொல் பொறுக்கலாம், மூன்றாவது சொல் ஒட்டலாம், நான்காவது சொல் ஓடலாம், ஐந்தாவது சொல் எழுதலாம், ஆறாவது சொல் குதிக்கலாம், ஏழாவது சொல் நனையலாம், எட்டாவது சொல் துரத்தலாம். இந்த சொற்களை நீங்கள் ஒழித்து பழகினா மட்டும் போதும். அடுத்த தலைப்பு எழுதி பழகுக. இதில் முதல்ல கொடுக்கப்பட்ட சொல் கடற்கரை, ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட சொல் கிளிஞ்சல், மூன்றாவதாக கொடுக்கப்பட்டது குட்டிக்கரணம், நான்காவதாக கொடுக்கப்பட்ட சொல் ஈரமணல், ஐந்தாவதாக கொடுக்கப்பட்ட சொல் அலை. இந்த சொற்களை நீங்கள் நல்லா எழுதி பழகணும். அடுத்த தலைப்பு பொருத்துக. இதில் பாருங்கள், இடது பக்கத்தில் முதல்ல கொடுக்கப்பட்டது மணலில் வீடு, ரெண்டாவது அலையை, மூன்றாவது பந்தை தட்டி, நான்காவது நண்டை துரத்தி, ஐந்தாவது ஈர மணலில். இதே மாதிரி வலது பக்கத்தில் எழுதலாம், அடிக்கலாம், துரத்தலாம், கட்டலாம், ஓடலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இடது பக்கத்தில் உள்ள வாக்கியங்களை வலது பக்கத்தில் உள்ள சொற்களோடு நீங்கள் பொருத்தணும். இப்போ பாருங்கள், மணலில் வீடு, இதற்கு சரியான விடை கட்டலாம். ரெண்டாவது அலையை, சரியான விடை துரத்தலாம். மூணாவது பாருங்கள் பந்தை தட்டி, பந்தை தட்டி அடிக்கலாம். நான்காவது சொல் நண்டை துரத்தி ஓடலாம். கடைசி பாருங்கள் ஈரமணலில் எழுதலாம். திரும்பவும் சொல்கிறேன், மணலில் வீடு கட்டலாம், அலையை துரத்தலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், ஈரமணலில் எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் பொருத்தணும். அடுத்து பாருங்கள், ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த கேள்வியை நீங்கள் என்ன பண்ணணுமா, வகுப்பில் உட்காந்து கலந்துரையாடலாக செய்யணுமா. கடற்கரைக்கு சென்றால் என்னென்ன செய்யலாம்? இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, மணலில் வீடு கட்டலாம், கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டிக்கரணம் போடலாம், ஈர மணலில் எழுதலாம், அழிக்கும் அலையை துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பாடலையே பதிலாக தந்திருக்கேன். இதையே நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட சொன்னால் போதும். அடுத்து பாருங்கள், ரெண்டு படம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த இடங்களுக்கு சென்றால் என்னவெல்லாம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்னென்ன செய்வேன்னு இங்கே எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்ததாக எழுதலாம். இதில் பாருங்கள், பூங்காவிற்கு சென்றால் நான் அங்கு உள்ள ரங்கராட்டினத்தில் சுற்றுவேன், ஊஞ்சலில் ஆடுவேன், காற்று அடைப்பான் வைத்து விளையாடுவேன், பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன், நண்பர்களுடன் இறகு பந்து விளையாடுவேன். இது எல்லாத்தையும் நான் செய்வேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் எழுதுங்க. ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, அந்த படத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்த வண்ணங்களை தீட்டி மகிழணுமா. தொடர்வண்டி நிலையத்தில் அப்படின்னு சொல்லி ரெண்டு படம் கொடுத்துருக்குறாங்க, அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணுமா. இப்போ பாருங்கள், நான் நிறைய வாக்கியங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இது தவிர வேறு வாக்கியங்களும் எழுதலாம்.
முதல்ல என்ன கொடுத்துருக்கிறேன்? ஒரு அம்மா உதவியாளரிடம் வழியை விசாரித்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது வாக்கியம், பயணிகள் வரிசையில் நின்று பயணச்சீட்டு வாங்குகின்றனர். மூன்றாவது வாக்கியம், ஒரு அம்மாவை உதவியாளர் தள்ளுவண்டியில் தள்ளி கொண்டு செல்கிறார். நான்காவது வாக்கியம், ஒரு அம்மா தன் மூன்று குழந்தைகளுடன் சென்று கொண்டு இருக்கிறார். ஐந்தாவது வாக்கியம், ஒரு சிறுவன் காற்றாடியை கையில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆறாவது வாக்கியம், ஒரு அம்மா பெட்டியை மெதுவாக உருட்டி செல்கிறார். ஏழாவது வாக்கியம், இரண்டு குழந்தைகள் பெட்டியை தள்ளி கொண்டு இருக்கின்றனர். எட்டாவது வாக்கியம், ஒரு சிறுமி தண்ணீர் பிடித்து கொண்டிருக்கிறாள். ஒன்பதாவது வாக்கியம், ஒரு சிறுவன் ஊதா வண்ண காற்று அடைப்பான் வைத்திருக்கிறான். பத்தாவது வாக்கியம், அப்பாவும் அம்மாவும் நடைபாதை திண்ணையில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பதினொன்றாவது வாக்கியம், அப்பா பெட்டியை தன் அருகில் வைத்துள்ளார். பன்னிரெண்டாவது வாக்கியம், அம்மா தோல் பையை தன் அருகில் வைத்துள்ளார். பதிமூணாவது வாக்கியம், தொடர் வண்டி ஓட்டுநர் தொடர் வண்டியில் அமர்ந்து இருக்கிறார். பதினான்காவது வாக்கியம், ஒரு சிறுமி இளம் சிவப்பு நிற காற்று அடைப்பானை கையில் வைத்து இருக்கிறாள். பதினைந்தாவது வாக்கியம், தாத்தா கையில் கைத்தடி வைத்துள்ளார். அடுத்து பாருங்க, பதினாறாவது வாக்கியம், தன் அம்மாவிற்கு இரு பனிக்கூல்களை ஒரு சிறுவன் தருகிறான். பதினேழாவது வாக்கியம், ஒரு அம்மா தேநீர் வாங்குகிறார். பதினெட்டாவது வாக்கியம், ஓடி வரும் குழந்தையை அம்மா தூக்கப் போகிறார். பத்தொன்பதாவது வாக்கியம், ஒருவர் நடைபாதை திண்ணையில் தூங்கிக் கொண்டு இருக்கிறார். இருபதாவது வாக்கியம், நீல நிற சட்டை அணிந்தவர் தொடர் வண்டியில் ஏறிக்கொண்டு இருக்கிறார். அடுத்து இருபத்தொன்னாவது வாக்கியம், ஒருவர் பெட்டியை தூக்கி கொண்டு தொடர் வண்டியில் இருந்து இறங்குகிறார். இருபத்தி ரெண்டாவது வாக்கியம், ஒரு சிறுவன் பந்தை வைத்து விளையாடு கொண்டிருக்கிறான். இருபத்தி மூணாவது வாக்கியம், ஒரு அம்மா தலையில் கூடையை வைத்து வந்து கொண்டிருக்கிறார். இருபத்தி நாலாவது வாக்கியம், ஒரு அம்மா கடையில் பொம்மைகளை விற்று கொண்டு இருக்கிறார். இருபத்தி ஐந்தாவது வாக்கியம், ஒருவர் பஞ்சு மிட்டாய் விற்று கொண்டு இருக்கிறார். இருபத்தி ஆறாவது வாக்கியம், ஒருவர் பெட்டிகளை தலையில் வைத்து சுமந்து செல்கிறார். இந்த மாதிரி நான் ஒரு 26 வாக்கியங்களை அமைச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த படத்தை இன்னும் நல்லா பார்த்து நீங்களும் உங்களுக்கு தெரிந்த வாக்கியங்களை எழுதலாம். அடுத்து வினா கேட்கலாம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தில் நிறைய விலங்குகள், பறவை, அது தவிர மரங்கள், பூக்கள், ஆறு, மலை, வண்ணத்து பூச்சி இதெல்லாம் இருக்கிற மாதிரி படம் கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து மூன்று கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி என்னென்னா, எத்தனை மரங்கள் உள்ளன? ரெண்டாவது கேள்வி, முயல் என்ன செய்கிறது? மூன்றாவது கேள்வி, நரி யாரை துரத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததாக உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களும் வினாக்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்து என்னென்ன வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாக முயற்சி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 7 வினாக்கள் கொடுத்துருக்குறேங்க. இதையே நீங்கள் எழுதலாம், இல்லைன்னா நீங்களாக இந்த கேள்விகளை கேட்கலாம். பாருங்க, முதல் கேள்வி, வண்ணத்து பூச்சி என்ன செய்கிறது? ரெண்டாவது கேள்வி, வண்ணத்து பூச்சி என்ன குடிக்கிறது? மூன்றாவது கேள்வி, ஆற்று நீரில் மான் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நான்காவது கேள்வி, ஆற்றின் பின்புறம் என்ன உள்ளது? ஐந்தாவது கேள்வி, மரத்தில் என்ன வண்ண பூக்கள் இருக்கிறது? ஆறாவது கேள்வி, ஆற்றின் மேலே என்ன பறந்து கொண்டு இருக்கிறது? ஏழாவது கேள்வி, இங்கு காணப்படும் விலங்குகள் எவை? இது தவிர நிறைய வினாக்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டே போகலாம். அதனால் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் எழுதலாம். அடுத்து, யானைக்கு வழிகாட்டி உதவுங்கள் அப்படின்னு சொல்லி
ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்துக்கான விடையை நான் இங்கே செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இதை பார்த்து அதே மாதிரி செய்து பழகுங்க.